சென்னை பெரம்பூர் பகுதியில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஜமாலியா பகுதி முழுவதும் தண்ணீர் தேங்கி பொதுமக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். சென்னையில் பல்வேறு இடங்களில் மீண்டும் கனமழை பெய்தது. பெரம்பூரில் பெய்த மழையால் தாழ்வான இடங்களில் தண்ணீர் தேங்கியது. ஜமாலியாவில் மழைநீர் சூழ்ந்ததால் மக்கள் கடும் இன்னல் அடைந்துள்ளனர். மழைநீருடன் கழிவு நீர் கலப்பதால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதால் பொதுமக்கள் வேதனை அடைந்துள்ளனர். சாலைகள் குண்டும் குழியுமாக காட்சியளிப்பதால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கும் சூழல் காணப்படுகிறது. மழைநீர் வடிகால் பணிகள் மந்த நிலையில் நடைபெறுவதே தண்ணீர் தேங்குவதற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடிக்க கோரிக்கையும் விடுத்துள்ளனர். பல மழை பெஞ்சு ஒரு தண்ணி தேங்கி நிற்கு, சாக்கடை நீர் அப்புறம் குப்பை தொட்டி எல்லாம் கலந்து ஒரே துர்நாற்றம் அடிக்குது. இங்கே இருக்கிற பப்ளிக் எல்லாம் நடந்து போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதை கொஞ்சம் உடனே கொஞ்சம் க்ளீன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு உதவியாக இருக்குங்க. இந்த ஜமாலியாலேருந்து வரதுன்னா ரொம்ப ஃபஸ்ட்டு ஈஸியாக இருந்தது. இப்போ அங்கே கூட தண்ணி தேங்கி இருக்குது. சரி, ஷார்ட்கட்டில் வரலான்ற இந்த சைடு வந்தால் கூட இங்கே ஒரு நாலஞ்சு நாளாக தண்ணி தேங்கி இருக்குது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டு நாளாக ஆட்டோ ஓட்டல. சரி, மழை நல்லி நிற்கிறனால தான் ஆட்டோ ஓட்டல. என்ன பண்ணுறது, ஸ்கூல் சவாரி இருக்கிறனால ரொம்ப பசங்களுக்கு கட்டாயமாக போகிற ஒரு நிலைமை இருக்குது. தயவு செய்து அரசாங்கத்துக்கு வேண்டிக்கொள்வது என்னென்னா, இது மாதிரி வரக்கூடிய காலங்களில் இது மாதிரி தண்ணி நிற்காமல் பார்த்துங்க. இதேபோன்று சென்னை அசோக் நகர், வடபழனி, கே கே நகர் உள்பட பல்வேறு இடங்களில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் தேங்கியது. இதனால் வாகன நெரிசல் ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.